தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நல அமைச்சகம் 31/3/2023 அன்று ஒரு அழகான ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. தற்பொழுதுள்ள நடைமுறைப்படி ஒரு சிஜிஎச்எஸ் சந்தாதாரர் அவர்களுடைய நோய்க்காக ஒரு ரெஃபரல் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான முன் அனுமதியினை அவர் நேரடியாக சென்று அந்த சிஜிஎச்எஸ் மருத்துவரிடம் காட்டி அதற்கான அனுமதியை பெற வேண்டும் என்று இருந்த அந்த நிலையானது மாறி தற்பொழுது திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. ஒரு சிஜிஎச்எஸ் சந்தாதாரர் நேரடியாக சிஜிஎஸ் வெல்னஸ் சென்டருக்கு சென்று அவர் தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த நோய்க்கான அந்த ரெஃபரல் கடிதத்தை பெற முடியவில்லை என்றால் அவர் சார்பாக ஒரு பிரதிநிதியை அனைத்து டாக்குமெண்ட்களுடன் அனுப்பலாம். அந்த தஸ்தாவேஜுகளை சரிபார்த்த பின்னால் மெடிக்கல் ஆபீசர் ஒரு சிஜிஎச்எஸ் என்பேனல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை பரிந்துரை செய்யலாம். ஆக நேரடியாக அவர் வர வேண்டும் என்பது இனி தவிர்க்கப்பட வேண்டும். ஒருவேளை அந்த மெடிக்கல் ஆபீசர் அந்த பேப்பர்களை எல்லாம் பார்த்து அவர் திருப்திப்படவில்லை என்றால் அவர் நேரடியாக ஒரு வீடியோ கால் மூலமாக அந்த சிஜிஎச்எஸ் பெனிபரியை தொடர்பு கொள்ளலாம், அல்லது தற்செயலாக அங்கே சென்று பார்வையிட்டு அதை முடிவு செய்யலாம். ஆக மொத்தத்திலே இனி பிசிக்கல் பிரசன்ஸ் என்பது ரெஃபரல் கடிதம் பெறுவதற்காக கண்டிப்பாக தேவை என்பது மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் என்பது நீண்ட நாட்கள் காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் அல்லது உடனடியாக சிகிச்சை எடுப்பதற்கான இருக்கக்கூடிய காலங்களுக்கானது. ஆனால் அதே நேரத்திலே ஒரு அவசர சிகிச்சையாக இருந்தால் அது போன்ற நேரங்களிலே முன் அனுமதி பெற வேண்டுமா என்றால் தேவையில்லை. சிஜிஎச்எஸ் அங்கீகாரம் உள்ள மருத்துவமனையில் சேர்ந்தால் அதனுடைய ஓய்வூதியராக இருந்தால் அதனுடைய முழு தொகையையும் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். இலாக்கா ஊழியராக இருந்தால் முன்பணம் பெறலாம். அதே நேரத்தில் நான் என்பேனல்ட் ஹாஸ்பிட்டலிலே சேர்ந்தாலும் கூட, அவசர நிமித்தமாக சேர்ந்தாலும் கூட, அந்த தொகையினை ஒரு ஓய்வூதியதாரர் செலுத்தி இருந்தாலும் கூட அந்த பணத்தை அவர் பெற முடியும். அதற்கான நடைமுறை மிக எளிமையானது. ஒருவர் ஒரு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டால் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக இந்த மருத்துவமனையிலே அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை சிஜிஎச்எஸ்ஸிற்கு 48 மணி நேரத்திற்குள்ளாக அதை தெரிவித்திட வேண்டும். அதற்கு பின்னால் ஒருவேளை அப்படி செய்ய தவறிவிட்டால் அவர் அந்த மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அந்த நாட்களுக்குள்ளாவது அதை செய்திட வேண்டும். அதற்கு பின்னால் 90 நாட்களுக்குள்ளாக அந்த மருத்துவ படியை பில்லை அவர் சமர்ப்பித்திட வேண்டும். 180 நாட்கள் வரை கால அவகாசம் இருந்தாலும் கூட 90 நாட்களுக்குள்ளாக அந்த பில்லை அவர் சப்மிட் செய்தால் அவருக்கு சிஜிஎச்எஸ் ரேட்டினுடைய அடிப்படையிலே அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் என்பது கிடைக்கும். ஆக இந்த சிஜிஎச்எஸ் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டலிலே ரெஃபரல் கொடுக்கக்கூடிய அந்த கடித முறையிலே சற்று விதி தளர்த்தப்பட்டு இருக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க ஆணை என்று கூறி இந்த நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.